हलो फ्रेंड्स रोजा चेडी वंदु एप्पडी पदियम पोडुरदुन्नु ना काट्रेन इदिलिरुन्दु रोजा चेडियिलिरुन्दु ओर कट्टिंग एडुत्तुट्टेन अदु वंदु अडियिल वंदु इप्पडी सीविडणुम सीविट्टु इंद पारुंगा इंद मुट्पगुदियेल्लाम इंद कट्टराल नल्ला इप्पडी कट पण्णि एडुत्तुडुंग कट पण्णि नल्ला एडुत्तुट्टु कट पन्नी एड़ुत्तुन्नो कट पन्नी एड़ुत्तुट्टु अदुक्कप्पुरम इंद पारुंग इंद कत्ताळ इरुक्कुल कत्ताळ जेल इंद कत्ताळ जेल्ल कोंजम इप्पडि एड़ुत्तुक्कलाम इदु मट्टुम कूड एड़ुत्तु वैक्कलाम अप्पडि अदुवुम वच्चिट्टु एंगिट्ट तेनु इरुक्कुदु तेनुक्कुम वंदु नल्ला रूटिंग ऊडुर तन्मै इरुक्कु अदनाल तेन डिप पण्णि नल्ला इंग पारुंग इप्पडि एड़ुत्तु मण्ल इप्पडि वच्चिडणुम अव्वळ्ळदान अदुक्कु पिरगु இதுக்கு மேலே வந்து எதுவும் ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் மஞ்சள் பொடியை வந்து இந்த மேலே வந்து ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி வச்சிடணும். அப்போ தான் நல்லா ரூட்டிங் வரும், நல்லா துளுத்து வரும், இந்த எதுவும் ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் ஒரு கவர் எடுத்து இப்படி போட்டு நல்லா சணலால் கட்டிடணும். இப்படி சணலால் நல்லா டைட்டாக கட்டிட்டு சன்லைட் படாமல் நல்லா நிழலில் வைக்கணும். சன்லைட் படக்கூடாது, நல்லா நிழலில் வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா துளுருட்டு இருக்கும். எல்லா செடியிலையுமே பதியம் போடலாம். இங்கே பாருங்கள் செம்பருத்தி செடி எடுத்துருக்கேன், இப்போ ஒயிட் செம்பருத்தி. இதுலேயும் வந்து இந்த மாதிரி பதியம் போடலாம். செம்பருத்தி செடின்னு இல்லை, மல்லி செடி, எல்லா செம்பருத்தி வகையிலையும் போடலாம். அதுக்கப்புறம் முல்லை, மல்லி, வெத்தலை எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பதியம் போடலாம். இதுக்கு மண்கலவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோபீட். இதோ இருக்குது பாருங்கள் கொக்கோபீட், இது கட்டு கொக்கோபீட். இது வந்து 5 கிலோ. இது நான் எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இது வந்து தோட்டக்கலையிலேருந்து இயற்கை உரம், இது நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுவும் இந்த தோட்டக்கலையிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த உரம், இயற்கை உரம், இந்த உரம். அதுக்கப்புறம் செம்மண் இதுக்கு மூணையும் நல்லா கலந்து இந்த பாருங்க இந்த மாதிரி மண்கலவை ரெடியாது. மேலே வந்து மழை, மாடியில் வந்து மழை பெஞ்சுன்னா எல்லாம் நனைஞ்சிடும். அதுக்காக மண்கலவை ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் முன்னாடியே வந்து கொக்கோபீட்லாம் நல்லா இது பண்ணி ஊற வச்சு காய வச்சு அந்த மண்கலவையில் செம்மண்ணில் கலந்து எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அது வந்து இந்த மண்கலவை தான். இது இயற்கை உரம் தான், நான் எல்லாமே ஆர்கானிக்கில் செய்கிற இயற்கை உரத்தை தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன். எதுவுமே உரம்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் இந்த கத்தாழ ஜெல்லு, இந்த கத்தாழ ஜெல்லுலேயும் தேனும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா இப்படி வச்சிடணும். இதுலேயும் வந்து ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லா இந்த பாருங்கள் இந்த இது கட்டி கட் பண்ணியிருக்கோம்ல இந்த இது மேலே மஞ்சள் பொடியை நல்லா வச்சிடணும். ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கும், அப்போ தான் நல்ல ரூட்டிங் நல்லா செடி துளுத்து வரும். பிறகு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு சன்லைட் படாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா டைட்டாக கவர் போட்டு வெயில் படாமல் சன்லைட் படக்கூடாது. சன்லைட் படாமல் நல்லா அழகாக எடுத்து சன்லைட் படாமல் ஓரமாக வச்சிடணும். ரோஸ் செடியிலையும் இதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் பதியம் போட்ட உடனே. எந்த கட்டிங் நம்ம எடுத்தாலும் செடியிலேருந்து ஆஃப் அன் அவருக்குள்ளே வச்சிடணும். நம்ம பதியம் போடுறதுக்கு ஆஃப் அன் அவருக்குள்ளே பதியம் போட்டுடணும். ரொம்ப நேரம் ஒரு நாள் காலையில் கட் பண்ணி வச்சுட்டு சரி பதியம் போடலாம் பதியம் போடலான்ட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா செடி வரவே வராது. எப்போ நீங்கள் பதியம் போடணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி கட்டிங் எடுத்து உடனே எடுத்து கட்டிங் வச்சிடணும். ஆஃப் அன் அவரில் வச்சிடணும், அப்போ தான் அது கட்டிங் நல்லா வரும். இது துளுத்து வரும்போது எப்படி வருது, நான் அது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். Thank you.